ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மக்கள் தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மூச்சு பயிற்சி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடிப்படையிலிருந்து சொல்லிடுறேன், மூச்சை எப்படி உள்ளே இழுக்கிறது, எப்படி வந்து வெளியில் விடுவது, இதை பற்றி வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மூச்சு பயிற்சிக்கு போகலாம். இப்போ வந்து மூச்சு இழுத்தல், இழுக்கல்னா வந்து என்னென்னா வயிறு வந்து வெளியில் வரணும். மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போகணும். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண மாட்டோம். எப்பயுமே நம்ம நார்மலாக இப்போ பண்ணும்போது மூச்சு இழுத்தோன்னா வயிறு உள்ளே தான் போகும். ஆனால் இப்போது இந்த யோக முறையில் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பழகிடும். முதல்ல வந்து இப்போ மூச்சு இழுக்கலாம், நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் வந்து கையை வந்து நீங்கள் இப்படி வயிற்று மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி வயிற்றில் கையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த மூச்சு இழுத்தல், மூச்சை வெளியிலே விடுதல். இன்னொரு முறை மூச்சை இழுத்தல் விடுதல். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்ம முதுகு தண்டு நேராக இருக்கணும். முதுகு தண்டு நல்லா இப்படி இல்லை உட்காரக்கூடாது, இப்படி இப்படி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்தா தான் அந்த மூச்சு நல்லா வந்து இப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா மூச்சு இழுக்கிறதோட வெளியில் விடுறது வந்து கொஞ்சம் நல்லா வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ மூச்சு இப்படி இழுத்துட்டு இப்படியே விடக்கூடாது, மூச்சு நல்லா இழுத்துட்டு விடும் போது கொஞ்சம் நல்லா வந்து இழுத்து விடணும் ஃபுல்லாக நல்லா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூச்சு உள்ளே இழுக்கும் போது உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க அழுக்கு எல்லாம் எடுக்கணும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். எடுத்து அப்படியே வெளியில் விடணும், எல்லா அழுக்கும் வெளியில் வந்துடணும். அதுக்காக தான் நம்ம அந்த டைமிங் கொடுக்கும். அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு முறை பண்ணிடலாம், எப்படின்னு பார்த்துடலாம். மூச்சை ஆழ்ந்து இழுத்தல், வெளியே விடுதல். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே தொப்பை இருக்கிறவங்களுக்கும் கம்மியாகணும்னா இது நீங்கள் செஞ்சிங்கன்னா தொப்பை நல்லா கம்மியாகும். அது இல்லாமல் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் வராது. அதாவது மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த சைனஸு, இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த டைம்லலாம் இந்த வந்து பிரணாயமான்னு சொல்லுவாங்க. இது பேர் மூச்சு பயிற்சியை வந்து பிரணாயமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. யோகா அதில் வந்து நிறைய எல்லாமே சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் மூச்சு பயிற்சின்னு செய்கிறோம், சமஸ்கிருதத்தில் வந்து பிரணாயமம் சொல்கிறோம். இந்த பிரணாயமம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இதே வந்து இன்னும் ஒரு இது வந்து என்ன சொல்கிறேன்னா மூச்சை உள்ளே நிறுத்தல், ஏதாவது மூச்சு நல்லா இழுத்துட்டு நடுவில் நிறுத்திட்டு ஒரு 5 செகண்ட் நிறுத்திட்டு அப்படியே விடணும். இப்போ அதையும் பார்க்கலாம். மூச்சு நல்லா வந்து இழுத்துக்கோங்க, அப்படியே நிறுத்திடலாம். மூச்சை வெளியில் விடுதல், இன்னொரு முறை இது வந்து இந்த ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் மூச்சு வெளியில மூச்சு இழுத்துட்டு வெளியில விடுறது, இரண்டாவது வந்து மூச்சு எடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டு அப்புறம் விடுறது. இது ரெண்டு தான் அடிப்படை. இது நீங்கள் பழகிட்டே வந்தீங்கன்னா நம்ம அடுத்த வந்து பிராணாயாமத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மூச்சு பயிற்சி எப்போ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு என்னன்னா காலையில் செய்யணும். காலையில் தான் நம்மளோட லங்ஸ் நுரையீரல் வந்து வேலை செய்கிற நேரம். காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 4:30 அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இப்போ வந்து காலை உணவு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வேணால் செய்யலாம்.
அதுக்கப்புறமேட்டு மதியம் சாப்பாடு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து எடுக்கணும். ஈவினிங் நைட் டைமில் வந்து செய்யக்கூடாது. விடிய காலையில் மதியானம் காலை உணவுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து மதிய உணவுக்கு அப்புறம் மாலை, இந்த 3 டைமிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யணும். வயிறு வந்து காலியாக இருக்கணும். அப்போ தான் வந்து மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.